இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆதார் கார்டு, பர்த் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட் போன்ற டாக்குமெண்ட்லாம் எப்படி உங்கள் மொபைல் மற்றும் லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டரை பயன்படுத்தி டிஜிட்டல் சிக்னேச்சரை எப்படி வேலிடேட் செய்வது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மொபைலை பயன்படுத்தி எப்படி டிஜிட்டல் சிக்னேச்சரை வேலிடேட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய மொபைலை ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் பாக்ஸில் போய்ட்டு ஃபாக்ஸிட் பிடிஎஃப்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு மொபைலை போகிறோம். அதை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், இப்போ நான் ஓப்பன் கொடுக்குறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறப்ப உங்களுடைய ஃபோட்டோஸ் மீடியா எல்லாத்தையுமே அலோவ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அலோவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு டன் கொடுங்க. நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டாப் கார்னரில் ரெண்டு லைன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே லாகின் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா மறுபடியும் சைன் இன் ஆர் சைன் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி இந்த மொபைல் ஆப்பில் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்ததுன்னா உங்களுடைய இமெயில் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லைனா சைன் அப் ஃபார் எ ஃபாக்ஸிட் ஐடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய இமெயில் ஐடி என்டர் பண்ணுங்கள். அதை என்டர் பண்ண பிறகு 6 கேரக்டருக்கு மேலே இருக்க மாதிரி பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய நேம் என்டர் பண்ணிவிட்டு சைன் அப் கொடுங்க. நீங்கள் சைன் அப் கொடுத்தோன்னே ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்னு வரும், த வெரிஃபிகேஷன் லிங்க் ஹேஸ் சென்ட் யுவர் மெயில் பாக்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். உங்களுடைய இமெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் ஒன்று சென்ட் பண்ணிருப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணி தான் உங்களுடைய அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய மெயில் ஐடி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபாக்ஸிட் கனெக்டட் பிடிஎஃப்னு ஒரு மெயில் வந்திருக்கும், அதை ஓப்பன் பண்ணுங்கள். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அவங்க ஒரு லிங்க் சென்ட் பண்ணிருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே சக்ஸஸ்ஃபுல் வெரிஃபிகேஷன் வந்துடும், உங்களுடைய அக்கௌண்ட் வந்து அதன் பிறகு ஆக்டிவேட் ஆகிடும். மறுபடியும் நீங்கள் அந்த மொபைல் ஆப் ஓப்பன் பண்ணி உங்களுடைய இமெயில் ஐடி மற்றும் நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு சைன் இன் கொடுங்க. நீங்கள் சைன் இன் கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களுடைய அக்கௌண்ட் டைப் ஃப்ரீயாக இருக்கும், இது வந்து 7 days ஃப்ரீ ட்ரையலில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் $10 கொடுத்து கூட 1 month 1 year வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடியும். அதற்கு சப்ஸ்கிரைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணோன்னா 7 days ட்ரையலில் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடில் டாக்குமெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே ஷோ ஆகும். எந்த டாக்குமெண்ட்டில் நீங்கள் சிக்னேச்சர் வேலிடேட் செய்யணுமோ அந்த டாக்குமெண்ட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய டாக்குமெண்ட்டை உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா டாப்லேயே பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணுற சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய டாக்குமெண்ட் நேம் என்டர் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட் ஷோ ஆகும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா சிக்னேச்சர் இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா குவெஷ்சன் மார்க் மாதிரி இருக்கும், எல்லோ கலரில் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா வெரிஃபை சிக்னேச்சர்னு ஒரு ஆப்ஷன் வரும், அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணாலே வெரிஃபிகேஷன் ரிசல்ட் வந்துட்டு டிஜிட்டல் சிக்னேச்சர் இஸ் வேலிட்னு வந்துட்டு ஏற்கனவே இந்த குவெஷ்சன் மார்க் மாதிரி க்ரீன் கலரில் ஒரு டிக் வந்துடும், இது வந்துட்டாலே பார்த்திங்கன்னா உங்களோட சிக்னேச்சர் வந்து வெரிஃபை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு நீங்கள் வெரிஃபை பண்ண சிக்னேச்சர் டாக்குமெண்ட் எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டாப்பில் பார்த்தீங்கன்னா 3 dots கொடுத்துருவாங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் ஆஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ண பிறகு ஓகே கொடுங்க. நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டோரேஜில் எந்த ஃபோல்டரில் நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணணும்னு கேட்டிருப்பாங்க, நீங்கள் எந்த ஃபோல்டரில் இந்த டாக்குமெண்ட் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோல்டரை வந்து செலக்ட் பண்ணி ஓகே கொடுங்க. ஆல்ரெடி இந்த ஃபைல் இருக்குன்னு காட்டுது, எஸ் கொடுத்துருங்க, அந்த மாதிரி ஷோ ஆகணும். எஸ் கொடுத்தாலே அந்த ஃபோல்டரில் அந்த டாக்குமெண்ட் சேவ் ஆகிடும். இந்த மெத்தடை பயன்படுத்தி ஈஸியாக நீங்கள் உங்கள் மொபைல் மூலமாக எந்த டாக்குமெண்ட் வேணாலும் டிஜிட்டல் சிக்னேச்சரை வேலிடேட் செய்து கொள்ள முடியும். நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப் மூலமாக எப்படி ஆதார் கார்டில் டிஜிட்டல் சிக்னேச்சரை வேலிடேட் செய்வது என்பதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் உங்களுடைய லேப்டாப்பில் ஆக்ரோபாட் அடாப்டேட்டரில் ஆதார் கார்டை ஓப்பன் பண்ணிக்கங்க. உங்களுடைய ஆதார் கார்டு ஓப்பன் பண்ண பிறகு வேலிடேட் அன்னோன் சொல்லியிருக்கும், அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணவுடனே ஒரு 5 seconds லோட் ஆகிட்டு சிக்னேச்சர் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும், அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள்.
அதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் வேலிடிட்டிஸ் அன்னோன்னு சொல்லியிருக்கும். அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா ஷோ சிக்னேச்சர் சர்டிஃபிகேட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வியூன்னு சொல்லி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து நீங்கள் ட்ரஸ்ட்டுன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ட்ரஸ்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நிறையா இன்ட்டு மார்க் மாதிரி ஷோ ஆகிட்டு ஆட் டு ட்ரஸ்டட் சர்டிஃபிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஆக்ரோபாட் செக்யூரிட்டின்னு சொல்லி சம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து ஓகே கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும், அதை எல்லாத்தையுமே டிக் பண்ணுங்கள். அதெல்லாம் டிக் பண்ண பிறகு பாட்டமில் ஓகேன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் ட்ரஸ்ட் அந்த பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே கொடுங்க. நீங்கள் ஓகே கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகிட்டு வேலிடேட் சிக்னேச்சர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் வேலிட்னு சொல்லிவிட்டு டிக் மார்க் வந்துடும். அந்த க்ரீன் கலர் டிக் மார்க் வந்தாலே உங்களுடைய ஆதார் கார்டில் வந்து சிக்னேச்சர் வந்து வேலிடேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக உங்களுடைய டாக்குமெண்ட்ஸில் சிக்னேச்சர் வேலிடேட் செய்து கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.